கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக வர கேள்விகள், எவ்வளோ மருந்துகள் எடுத்துக்கணும், எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும், ரொம்ப செலவாகிற மாதிரி இருக்கேன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில்கள் இந்த வீடியோவில் கொடுக்க முயற்சிக்கிறேன். Science Limited, partnering for life. வணக்கம். டாக்டர் ராமசாமி, நான் கேஜி ஹாஸ்பிட்டலில் சீஃப் நெஃப்ராலஜிஸ்டாக சிறுநீரத்துறையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். சிறுநீர தானம் என்பது தானங்கள்லேயே சிறந்த தானம். நீங்கள் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கணும். என்னென்னா, கிட்னி வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க, அந்த கிட்னியை வந்து பாதுகாக்க வேண்டியதுங்கிறது நம்மளோட கடமை. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து மாத்திரைகள். அதாவது இந்த கிட்னி ரிஜெக்ஷன் ஆகாமல், உடம்பு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக மாத்திரைகள் கரெக்டாக எடுத்துக்கிறது தான். ஸோ மாத்திரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீராய்டு மாத்திரை, டாக்ரோலிமஸ், எம்எம்எஃப் அப்படின்னு சொல்கிற மாத்திரை, அது போல் சில மாத்திரைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாத்திரைகள் தான் யூஸ்வலாக உங்கள் சிறுநீர டாக்டர் வந்து எழுதுவார். கரெக்டாக அந்த மாத்திரையை அந்தந்த டயத்துக்கு சொன்ன மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாத்திரைகள் எத்தனை சார் வரும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஒரு நாளைக்கு 5 மாத்திரை ரெண்டு வேளைக்கு பிரித்து எடுக்கிற மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காகவே பிரத்யேகமாக உண்டு. உங்கள் கிட்னி எவ்வளோ நாள் ஓடுதோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கணும். என்னென்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே மருந்துகளோட அளவுகள் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும், அதனால் நிறைய மருந்துகள் தேவைப்படும். யூஸ்வலாக அந்த மெயின்டெனன்ஸ் டோஸ்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு டோஸ் வந்துடும். அந்த நேரங்களில் ரொம்ப குறைச்ச மாத்திரைகள், பட் ஆனால் இந்த 3 மாத்திரைகள்னா வெவ்வேறு டோஸில் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்ருக்கணும். செலவுகள் எவ்வளோ ஆகுது? சில பேஷண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமே இருந்திருக்கலாமா டாக்டர், இவ்வளோ செலவு வருது அப்படின்னு யோசிக்கிற அளவும் கூட கஷ்டத்தில் இருக்காங்க. பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்களுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அவங்களோட காப்பீடு திட்டங்கள் வந்து வழங்கியிருக்காங்க. மருந்துகள் வந்து எடுத்துக்கிறதுல இருக்கிற சில ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா, கரெக்டாக அந்த மருந்து வந்து அந்த டயத்தில் எடுக்கணும். அதில் சில மருந்துகள் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சில மருந்துகள் சாப்பாட்டுக்கு அப்புறமும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அதையும் கரெக்டாக பண்ணணும். இதில் முக்கியமான மருந்து வந்து டாக்ரோலிமஸ். இந்த டாக்ரோலிமஸ் மருந்து தான் முக்கால்வாசி 90% டிரான்ஸ்பிளான்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பண்ணுறோன்னா, அதில் 90% பேஷண்ட்ஸ்க்கு இந்த டாக்ரோலிமஸ்ங்கிற மருந்தை வச்சு தான் டிரான்ஸ்பிளான்ட்டே நகர்த்துறோம். இந்த டாக்ரோலிமஸ் மருந்தோட முக்கியத்துவம் என்னென்னா, அதுக்கு வந்து ரொம்ப குறுகிய அளவில் கரெக்டான அளவில் உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் வந்து அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் எடுக்கணும். யூஸ்வலாக நான் பேஷண்ட்ஸுக்கு சொல்கிற அட்வைஸ், காலையில் 8 மணிக்கும் நைட் 8 மணிக்கும் மாத்திரை எடுத்துக்கோங்க. இப்போ 8 மணிக்கு மாத்திரை எடுத்தாங்கன்னா 7:30 மணிக்கு பிளட் டெஸ்ட் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். பிளட் டெஸ்ட் அளவை வச்சு உங்கள் மருத்துவர் வந்து இந்த மருந்தோட அளவை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ இல்லை ஃபைன் டியூன் பண்ணுறதோ பண்ணி இந்த மருந்து அளவை கரெக்டாக வச்சுட்டே இருந்தால் இது இதுதான் பெஸ்ட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அ டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மருந்துகளை கரெக்டாக எடுத்து ஆரோக்கியமாக வாழணுங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி. Thank you.